தந்தை மகன் தூயாபியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் புதுக்காலம் 33 ஞாயிறு. ஆண்டவர் கூறுகிறார், நான் துன்பங்களின் எண்ணங்களை அல்ல அமைதியின் எண்ணங்களை எண்ணுகிறேன். நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எல்லா இடங்களினின்றும் உங்களது அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் பெருமகிழ்வோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான அன்பையும் அமைதியையும் நிறைவான மகிழ்ச்சியும் பெற தடையாக இருக்கும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். அமைதி ஆகுவே
ஆட்சியில் இருப்பவர் நீரே. மஞ்சாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பச்சன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் உற்சாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்று கொள்வோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திறமை வாய்ந்த பெண் தன் வேலை அனைத்தையும் விருப்பமுடன் தானே செய்வாள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 31, இறைவசனங்கள் 10-13, 19-20 மற்றும் 30-31 முடிய. திறமை வாய்ந்த மனதிடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது. அவள் பவளத்தை விட பெருமதிப்புள்ளவள். அவளுடைய கணவன் அவளை மனமாற நம்புகிறான். அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதே செய்வாள். ஒரு நாளும் தீங்கு நினையாள். கம்பளி சணல் ஆகிய பொருட்களை தானே தேடி கொணர்வாள். தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தானே செய்வாள். ராட்டினத்தை தானே பிடித்து வேலை செய்வாள். நூல் இலைகளை தன் விரல்களால் திரிப்பாள். எளியவனுக்கு உதவி செய்ய தன் கையை நீட்டுவாள். வறியவனுக்கு வயிறார உணவளிப்பாள். எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும். ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். அவளுடைய செயல்களின் அற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள். அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அறிவாயோ என் நிறைவா, ஒரு
இரண்டாம் வாசகம். திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவரல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அத்தியாயம் 25 வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 14-30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய ஓமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும், வேறொருவருக்கு 2 தாலந்தும், இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தேன், இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தி, இதோ பாரும், வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தி, எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன்,
உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். ஒரு தாளந்தை பெற்றுக் கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவரிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உரியவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளரை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டின் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. நம்மை பெருமகிழ்வோடு வரவேற்கிற வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை அவர் சீர்தூக்கி பார்த்து, என் அன்பு மகன், என் அன்பு மகள், தான் கொடுத்த தாளந்தை எவ்வாறு அவர் மீண்டும் பெருக்கி இருக்கிறார், தன் வாழ்வில் அதை எவ்வாறு மேன்மேலும் வளர்த்து இருக்கிறார் என்பதை அழகாகவே எடுத்துக் கூறுகிறது இன்றைய இறைவார்த்தை. உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இது நியாயமா? எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில் 5 தாளந்தும் இன்னொருவரிடத்தில் 2 தாளந்தும் மற்றொருவரிடத்தில் 1 தாளந்தும் கொடுக்க வேண்டும்? எல்லாருக்கும் 5 தாளந்து கொடுத்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லையே என்று சிலர் எண்ணத் தோன்றும். அன்பிற்குரியவர்களே, சிலவற்றில் நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் அல்ல, அவருடைய சிந்தனைகள் நம்முடைய சிந்தனைகள் அல்ல. உழைப்பை பற்றி இன்றைய இறைவார்த்தை நமக்கு போதிக்கிறது. விளக்கு எரியாமல் ஒளி தர முடியாது, விதை முளைக்காமல் பலன் தர முடியாது, மின்விசிறி சுற்றாமல் காற்றை தர முடியாது, தேனை நாம் சுவைக்காமல் சுவையினை உணர முடியாது, மனிதன் உழைக்காமல் அவன் உண்ணவே கூடாது என்பதை நன்றாகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு பலர் சோம்பேறிகளாக சுற்றி திரிவதை பார்க்கிறோம். நல்ல உடல் இருக்கும், நன்றாக அவர்கள் திடகார்த்தமாக இருப்பார்கள், ஆனாலும் கூட எந்த வேலைக்கும் போகாமல் சோம்பேறித்தனமாக வீட்டிலேயே சுற்றி சுற்றி வருவதும், இன்னும் கூட நண்பர்களோடு உதாரித்தனமாக சென்று தங்களுடைய நேரத்தை வீணடிப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றாட நிகழ்வுகளாக இது நம்முடைய குடும்பங்களிலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைவார்த்தை தெளிவாகவே சொல்லுகிறது, உழைக்காதவனுடைய கை வறுமையில் சென்று முடியும், உழைப்பவனோ வாழ்வில் ஆசீரை பெற்று மேன்மை அடைகிறான், உயர்வை பெறுகிறான் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. ஆம், அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்களும் கூட ஒருவனுக்கு திறமை வாய்ந்த உறுதியான மனதிடம் உள்ள பெண் அமைந்தால் அவர் எப்பேற்பட்டவள் என்றால், அவள் பவளத்தை விட பெருமதிப்பு உள்ளவள் என்றும், அவளுடைய கணவன் அவளை மனமார நம்புகிறான், அவளால் அவனுக்கு நலமும் வளமும் பெருகும் என்றும் இறைவார்த்தை சான்று பகர்கிறது. நல்ல கணவனும் நல்ல மனைவியும் அமைவது என்பது இறைவனுடைய அருளாக இருக்கிறது. இருவரும் ஒன்றாக தங்களுடைய வாழ்வை இனிமையாக நடத்தும் போது, கஷ்டங்களில் அவர்கள் ஒன்றாக பங்கெடுத்துக் கொள்ளும் போது, துன்பங்களிலும் இடர்கள் வருகிற போதும், வாழ்வின் போராட்டமான சவாலான தருணங்களிலும் ஒன்றாக அவர்கள் பயணிக்கும் போது அவர்களுடைய வாழ்வு அர்த்தம் பெறுகிறது, பெரும் மதிப்புள்ளதாய் மாறுகிறது, எல்லோருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் அவர்கள் திகழ்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, படைப்பில் மனிதர்கள் நாம் எல்லாரும் சரிசமம் என்றாலும் கூட நமக்கு இருக்கிற திறமைகளில்
செயல்பாடுகளில் நாம் வித்தியாசப்படுகிறோம். படைப்பில் நாம் எல்லோரும் ஒன்றுதான். இறைவனுடைய படைப்பில் அவருடைய சாயலிலும் அவருடைய உருவிலும் நாம் எல்லோரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு இருக்கிற திறமைகள், அவற்றினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொருவருக்கும் அது வித்தியாசப்படுகிறது. அவரவர் முயற்சிகளின் பேரில், தொடர் முயற்சிகளின் பேரில் அவை வித்தியாசப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, பலருக்கு ஒரு தாழ்ச்சி, ஒரு பலருக்கு ஒரு தாழ்வான எண்ணங்கள் உண்டு. தாழ்வான எண்ணங்கள், அதுவே அவர்கள் வாழ்வில் முன்னேறாமல் இருப்பதற்கு, உயர்வான நிலையை எட்டாமல் இருப்பதற்கு, வாழ்வில் வெற்றி பெறாமல் அல்லது சாதிக்காமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நான் குட்டையாக இருக்கிறேன் என்றோ, நான் கருப்பாக இருக்கிறேன் என்றோ, அல்லது நான் ஏழையாக பிறந்து விட்டேன் என்றோ, ஐயோ நான் ஒன்றும் படிக்கவில்லையே, எனக்கு விளையாடி பழக்கமில்லையே, எனக்கு ஜெபிக்க வராதே, எனக்கு கூட்டத்தில் பேச வராதே, எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கிறதே என்றெல்லாம் நமக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆம், அன்பிற்குரியவர்களே, இந்த கூச்ச சுபாவம் தான், இந்த பயம் தான், இந்த தாழ்வு எண்ணம் தான் நம்மை வளர விடாமல் தடுக்கிறது. இறை வார்த்தையை பாருங்கள், இன்றைய நற்செய்தி அழகாகவே கொடுக்கிறது. இறைவன் எல்லோருக்கும் அவரவர் திறமைக்கு ஏற்ப அவர்களுக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு என் ஆண்டவர் எத்தனை தாளந்து கொடுத்திருக்கிறார்? 5 தாளந்தை கொடுத்திருக்கிறாரா? அவற்றை கொண்டு இன்னும் 5 என்னால் உருவாக்க முடியுமா? அவற்றை மாற்ற முடியுமா? எனக்குள் ஆற்றல் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது, அவற்றை பெருக்கக்கூடிய திறனும் எனக்குள் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது நான் சோம்பேறியாக இருந்தால், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறமையை, அந்த தாளந்தை நான் வீணடித்தால், இறைவன் என்னை பார்த்து சொல்லுகிறார், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் உனக்கு கொடுத்திருப்பதை நீ சரியாக பயன்படுத்தவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து வேதனைப்படுவதை, வருத்தப்படுவதை, கவலைப்படுவதை அன்பிற்குரியவர்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இன்றைய இறை வார்த்தையின் வழியாக. அதே நிலையில் இறைவன் கொடுத்ததை ஆசீர்வாதத்துடன் பல மடங்கு நாம் உயர்த்தி காட்டும் போது ஆண்டவர், சிறிய பொறுப்புகளில் நீ நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தீர், எனவே உன்னை நான் பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன் என்று சொல்லி இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதையும் அழகாய் எடுத்து கூறுகிறது இன்றைய இறை வார்த்தை. அன்பிற்குரியவர்களை, பல நிலைகளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோருக்குள்ளும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கிறது. யாரும் இந்த உலகத்திலே திறமையே இல்லாமல் பிறக்கிற மனிதர்களே இல்லை. அவற்றை பெருக்காமல் விட்டுவிட்ட தவறு வேண்டுமானால் நாம் செய்திருக்கலாம். பாருங்கள், கிரிக்கெட்டில் சாதித்த சச்சின் டெண்டுல்கரினால் ஓட்டப்பந்தயத்தில் சாதிக்க முடியவில்லையே. தொழிலில் வளர்ந்து நிற்கிற அம்பானி சகோதரர்களைப் போல அன்பிற்குரியவர்களே, அவர்களால் ஒலிம்பிக்கில் சாதிக்க முடியவில்லையே, பட்டங்களை பெற முடியவில்லையே. ஜபத்தில் ஈடுபட்டு கொண்டு அனுதினமும் பிறருக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற துறவியினால் இன்னும் அதிகமாக அவரினால் எதையும் மேல் நோக்கி சென்று சாதிக்க முடியவில்லையே. ஏன் என்றால், ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைக்கேற்ப அவர்கள் வாழ்ந்து வளம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறமையை மேன்மேலும் பெருக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆம், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, இறை வார்த்தை நன்றாகவே நமக்கு எடுத்து கூறுகிறது. என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உனக்கு 5 தாளந்தை கொடுத்திருக்கிறேன், நீ அதை வைத்துக் கொண்டு என்ன செய்திருக்கிறாய்? நீ அதை வைத்துக் கொண்டு என்ன செய்திருக்கிறாய்? மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறாயா, அல்லது இன்னும் அதை பெருக்கி வாழ்வில் உயர்வடைந்திருக்கிறாயா? பிறரோடு மகிழ்ச்சியாக இருந்தாயா? பிறரோடு அன்பாக இருந்தாயா? பிறரை நேசித்தாயா? ஏழை எளியோருக்கு உதவினாயா? உன்னுடைய குடும்பத்தை நல்வழியிலே நீ வழிநடத்தி சென்றாயா? உன்னுடைய பிள்ளைகளை சரிவர நீ வளர்த்தாயா? ஒரு ஆசிரியராக, மருத்துவராக, என்ஜினியராக உன்னை நான் நியமித்திருக்கிறேனே, உன்னுடைய திறமையை நீ சரியாக பயன்படுத்தியிருக்கிறீரா? உனக்குரிய பொறுப்பாக, குடும்ப தலைவராக, தலைவியாக உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேனே, நீ சரியாக அவற்றை வழிநடத்தி இருக்கிறாயா, பயன்படுத்தி இருக்கிறாயா என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கும் போது பெருமிதத்தோடு, ஆம் ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த பணியை நான் சிறப்பாக செய்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன், இனியும் செய்வேன் என்று சொல்வதுதான் உன்னதமான ஆசீர்வாதமாய் இந்த நாளில் அமையும். ஒரு கடினமாக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு தந்தை தன்னுடைய அன்பு பிள்ளையை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறார். இருவரும் அமர்ந்து உணவு அருந்தி கொண்டிருக்கிறார்கள்.
அனைத்து முடித்து விட்டு அவர்கள் காசு கொடுக்க வேண்டிய நேரம் வருகிறது. அப்பொழுது தன்னுடைய பையிலே இருக்கிற பணத்தை எடுத்து அவர்கள் உணவு உண்ட பிறகு அதிலே வைக்கிறார்கள். அப்பொழுது அதில் 5 ரூபாய் அதிகமாக இருக்கிறது. இந்த 5 ரூபாவை பரவாயில்லை, நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் சொல்லுகிற போது அவருடைய அப்பா உடனடியாக அவருடைய கையை பிடித்து கொண்டாராம். அன்பு மகளே, அன்பு மகளே, 5 ரூபாய் என்று குறைவாக அதை மதிப்பிடாதே. இந்த 5 ரூபாய்க்காகத்தான் நான் ஒவ்வொரு நாளும் இதோ நான் பலருக்கு வணக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த 5 ரூபாய்க்காக தான் ஒவ்வொரு முறையும் நான் கதவை திறந்து விட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த 5 ரூபாய்க்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் எச்சில் தட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே 5 ரூபாய் என்று இவற்றை ஏளனமாக சொல்லாதே. இது என்னுடைய வியர்வை, என்னுடைய உழைப்பு, என்னுடைய தாளந்து என்று அவர் சொல்லுகிற போது அத்தகைய பெருமிதம் நாம் உழைக்கும் போது மட்டுமே கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் உழைப்பின் மேன்மையோடு வாழ்வில் உயர உங்களை நான் வாழ்த்துகிறேன். இறைவன் இதோ இந்த இனிய நாளில் நிறைவாக உங்களை ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் இறை ஆசிரால் உங்களை நிரப்புவாராக. ஆமீன். வராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயாமேராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறே. தூயாமே வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், மண்ணே மறையிடம் பிறந்தவரா துகை நாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் அன்பு சகோதர சகோதரிகளே, கண்களை மூடி நம்முடைய விண்ணப்பங்களை இறைவன் திருப்பாதம் சமர்ப்பிப்போம். தாய் திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்க மன்றாடுவோம். இவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர உருக்கத்தோடு செபிப்போம். இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவையும் ஆண்டவருடைய திருப்பாதம் சமர்ப்பித்து இந்த ஆன்மா இறைவன் திருமுன்னிலையில் என்றும் தூய்மையோடு திகழ, தேவ நற்கருணை உட்கொள்ளப் போகும் இவ்வேளையிலும் கூட இறைவனுடைய உயிருள்ள பிரசன்னம் இதயத்தில் பிரசன்னமாக திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் நிறைவான ஆசீரை இந்த வாரம் முழுவதும் அளிக்க ஜெபிப்போம். ஆபத்துகள், தீங்குகள், விபத்துகள், நோய் நொடிகளிலிருந்து இறைவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரிக்க ஜெபிப்போம். திருப்பலியில் பங்கேற்க முடியாமல்
வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக மன்றாடுவோம். தெய்வீக திருப்பலியில் பங்கு கொள்ள முடியவில்லையே, தேவநற்கருணையை உட்கொள்ள முடியவில்லையே என்கிற ஆவலும் தவிப்பும் அவருடைய உள்ளத்திலே என்றென்றும் தணியாமல் இருப்பதனால் நம்முடைய ஜபம் அவர்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்க மன்றாடுவோம். கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூடிய விரைவில் உடல் உள்ள சுகம் பெற மன்றாடுவோம். திருமண வரனுக்காக வேண்டி ஜெபிக்கிறவர்கள், குழந்தை பெற்றுக்காக வேண்டி மன்றாடுகிறவர்கள், நல்ல வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறவர்கள், பிள்ளைகளுடைய சிறந்த எதிர்காலத்திற்காக, இறை ஞானத்திற்காக, பக்தி ஒழுக்கத்திற்காக வேண்டுகிறவர்கள், நல்ல இறை அடைத்தலுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய பணி செய்ய அருட்தந்தையர்களாக அருட் சகோதரிகளாக முன்வர இறைவனிடத்தில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். நவம்பர் மாதம் மரித்த ஆன்மாக்களின் மாதம், நம் குடும்பங்களில் மரித்த எல்லா ஆன்மாக்களின் நினைவு கூர்ந்து ஆன்மாக்கள் இறைவனை நித்திய இலைப்பாறுதலை பெற மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டுமென்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தான், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தான், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தான்,
தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவரே நம் நிறைவன் தூயவரே, வான்படைகள் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் நிறைவன் தூயவரே, வான்படைகள் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கண்டு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமன இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமன உயிர்ப்பினையும் இனத்துரைக்கின்ற
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் கோழியம் புரிய தகுந்தவர்களாக எங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகெங்கு பரவியிருக்கும்து திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். தந்தையே, உயிர்த்தரும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் ஏற்றலும். குறிப்பாக என் அன்பு தகப்பனே அப்பா, இந்த திருப்பலியின் வழியாக நினைவு கூறுகிற ஒவ்வொரு ஆன்மாக்களை நீதாமே உடைய பேரின்பத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக, ஒப்பு கொடுக்கிற அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கூந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை பெயர் தூயதின் போற்ற பெருக, ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் பண்ணிப்பல போல, எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் சென்னாரியே, மேலிறக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சென்னாரியே, இதோ இறைவனின் செம்மறி.
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. உன்னை தேடும் எந்த உள்ளம் இன்னும் நீளத்தில் உறைந்திடுவா, உன்னை பாடும் எந்த நெஞ்சம் நின் உயிரில் கலந்திடுவா, வாருமே சுவே வாருமே என் வாழ்விலே ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாகிய உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உன் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் திருவுளப்படி என்றும் அவருக்கு பணிந்து வாழ சென்று வாழ்வோம். வாழ்வின் பணி தொடரட்டும். நன்றி. எப்படி நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு தெரியே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
நன்றி ராஜா, நன்றி ராஜா. நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை இத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணையாயிரும் சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சிஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.